தமிழ்நாடு தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களே இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் சார்பில் இன்று நேற்றல்ல சற்றொப்ப 35 ஆண்டு காலமாக தொடர்ந்து நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோம் அவர் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் சார்பில் மாதந்தோறும் அவரை சந்தித்து அவரோடு அளவளாவி கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு பாரம்பரியம் இந்திய முஸ்லீம் லீக் இருக்கிறது கடந்த 2-3 மாதங்களாக என்னால் நேரடியாக சந்திக்க இயலாமல் போய்விட்டது அவருக்கும் பல சூழ்நிலை எனக்கும் பல சூழ்நிலை அதையெல்லாம் சமப்படுத்தக்கூடிய வகையிலே இன்றைய தினம் டாக்டர் கலைஞரிடத்தில் நானும் இந்திய முஸ்லீம் லீக்குடைய மாநில நிர்வாகிகளும் சந்தித்தோம் சந்தித்து அவர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்து பொங்கல் வாழ்த்து நான் சொன்னேன் அதோடு அவர் உடல்நலம் சிறப்பாக அமைய அவருக்கு நான் வாழ்த்து கூறினேன் இந்திய முஸ்லீம் லீகின் சார்பில் வரக்கூடிய மார்ச் மாதம் 10ஆம் தேதி அதாவது இந்திய முஸ்லீம் லீகு நிறுவப்பட்ட 69வது தினம் மார்ச் 10 அன்றைய தினத்தில் விழுப்புரத்தில் தமிழ்நாட்டில் உள்ள 11,000 மேற்பட்ட பள்ளிவாசல்களை மையமாக கொண்டு இயங்குகிற மஹல்லா ஜமாத்துக்களுடைய நிர்வாகிகளுடைய மாநில மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம் அது சென்ற காலத்தில் தாம்பரத்தில் அப்படிப்பட்ட ஒரு மாநாடு நாங்கள் ஏற்பாடு செய்தோம் சற்றப்போ 3 லட்சம் பேர் அதில் பங்கேற்றார்கள் அதே மாதிரியான ஒரு மாநாட்டுக்கு விழுப்புரத்தில் ஏற்பாடு செய்திருக்கிறோம் அந்த மாநாட்டிலே டாக்டர் கலைஞர் அவர்கள் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு நாங்கள் அழைப்பு கொடுத்தோம் அதோடு தளபதி MK ஸ்டாலினையும் அந்த மாநாட்டிலே பங்கேற்க நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம் தளபதி வருவார்கள் நானும் முடிந்தால் வருவேன் நிச்சயமாக என்னால் முடிந்தால் வருவேன் என்றார்கள் உங்களுக்கு நிச்சயமாக அந்த நேரத்தில் முடியும் உங்கள் உடல்நலம் நன்றாக இருக்கும் நீங்களும் அதில் பங்கேற்பீர்கள் என்று நாங்கள் சொன்னோம் சொல்லிவிட்டு வந்திருக்கிறோம் இந்த மாநாடை தாண்டி வந்து கூட்டணி தொடர்பாக நீங்கள் அந்த கூட்டணியில் தான் தொடர்ச்சியாக இருக்கீங்க இருந்தாலும் கூட்டணியை வந்து உறுதி செய்வது சம்பந்தமாக பேசுனீங்களா வேற என்ன தொகுதி விஷயங்கள் அதை பற்றி இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் சார்பில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறோம் அதற்கு நாங்கள் சொல்லக்கூடிய காரணம் 3 1 திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட பாரம்பரியத்தை காத்து வரக்கூடிய ஒரு இயக்கம் தமிழ் பண்பாட்டை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் தமிழ்நாட்டிலே ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட எல்லா தரப்பு மக்களும் பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒரு ஒப்பற்ற அரசியல் இயக்கம் என்ற இந்த அடிப்படையில் இந்த 3 அடிப்படையில் தான் இந்திய முஸ்லீம் லீகு திராவிட முன்னேற்ற தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் தொடர்ந்து நீடிக்கிறோம் அதே கூட்டணியில் இருக்கக்கூடிய நாங்கள் கடந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் தமிழ்நாட்டிலே உள்ள சமயச்சார்பற்ற ஜனநாயகத்தை பேணுகிற சமூக நீதி கொள்கையை நிலைநிறுத்துகிற அரசியல் கட்சிகள் அத்துணையும் ஒன்றுபட்டு புதிய எழுச்சியை தமிழகத்திலும் மத்தியிலும் உருவாக்கியிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு எழுச்சியும் புதிய வரலாறும் மீண்டும் தமிழகத்திலே தொடர வேண்டும் அப்படி தொடர வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே ஆளுகிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஒரு கூட்டணியை எதிர்த்து வென்று ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி தமிழகத்தில் ஒரு நல்ல ஆட்சியை தர வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் சேருவது ஒன்றை தவிர வேறு வழி இல்லை என்று நாங்கள் ஆணித்தரமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இந்த 2 அணிகளை தவிர 3வது அணி 4வது அணி 5வது அணி என்று சொல்லுவது அது அரசியலிலே நடத்துகிற ஒரு நாடகத்துக்கு பயன்படுமே தவிர நாட்டை செம்மைப்படுத்துவதற்கு அது பயன்படாது தமிழ்நாட்டு மக்களுடைய வளர்ச்சிக்கு அது பயன்படாது தமிழ்நாட்டு முன்னேற்றத்துக்கு அது பயன்படாது என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் இதைத்தான் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் அந்த அடிப்படையில் வரக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தமிழ்நாட்டிலே உள்ள மக்கள் 8 மாதத்திற்கு முன்பு ஒரு தோய்வு இருந்தது
அது மாற்றப்பட்டு தமிழ்நாட்டிலே உள்ள மக்களிலே 45-50% மக்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஒரு அரசு தமிழகத்துக்கு வருவதுதான் தமிழகத்தை பாதுகாப்பதற்கு உரியது தமிழ்நாட்டுடைய முன்னேற்றத்துக்கு வழிவகுப்பது தமிழ்நாட்டுடைய பாரம்பரியத்தை பாதுகாப்பது என்ற நம்பிக்கையில் தமிழக மக்கள் இருக்கிறார்கள் இந்த நம்பிக்கையை தொலைக்காட்சி மூலமாகவும் பத்திரிகையிலே அருமை நண்பர்களாகிய நீங்கள் கொடுக்கிற செய்திகள் மூலமாகவும் சமீபத்தில் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டை சுற்றி வந்து மக்களை நேரடியாக சந்தித்து ஒவ்வொரு தரப்பினரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்கிற அதனுடைய விளைவுகளையும் பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டு மக்களிலே பெரும்பாலான மக்கள் வரக்கூடிய தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியை தமிழகத்திலே கொண்டு வர முடிவெடுத்திருக்கிறார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். கடந்த முறை வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து 3 தொகுதிகள் விருப்பம் தெரிவித்து 2 தொகுதிகளை போட்டிக்கிட்டீங்க. இந்த முறை 3 தொகுதிகளை போட்டி இந்த முறை வந்து எத்தனை தொகுதிகளை வந்து விருப்பம் தெரிவித்திருக்கீங்க? தமிழ்நாட்டில் வந்து முஸ்லீம் சமுதாயத்துக்காக வேண்டி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலே உள்ள முஸ்லிம்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இடம்பெறக்கூடிய கூட்டணி கட்சிகளிலே உள்ள முஸ்லிம்களுக்கும் குறைந்தது 12 இடங்கள் ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாண்டிச்சேரி உள்ளிட்ட தமிழகத்தில் 40 தொகுதிகளில் குறைந்தது 4 தொகுதிகளை சிறுபான்மை முஸ்லீம் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோம். திராவிட முன்னேற்ற கழகம் அதனை ஏற்றது, 4 தொகுதிகளை தந்தது. அதே மாதிரி வரக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தலிலும் 12 தொகுதிகளை கூட்டணியிலே உள்ள அனைத்து கட்சிகளுக்கும் ஒதுக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அது நிச்சயமாக நிகழும் என்று நாங்கள் நம்புகிறோம்.